இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் வரல, நம்ம கையில் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பல்காக போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். பட் ஆனால் கஷ்டமான விஷயங்களும் இருக்குது இல்லையா? ஏன்னா நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு, நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராண்டு மிகப்பெரிய பிராண்டாக மாறணும்னா அதுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும். பட் இன்னொரு ஒரு ஸ்டேஜும் இருக்குது, அதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிராண்ட் கிட்ட இருந்து அவங்களுடைய ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நம்ம வாங்கிட்டு அது மூலமாக நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணி நாமளும் ஒரு பக்கம் வளரலாம், நமக்கான ப்ராஃபிட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு லெஜெண்டரி பிராண்டினுடைய ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸை நீங்கள் எப்படி எடுக்கணும் அண்ட் இதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்க. ஃப்ரீடம் ஆப்பினுடைய பிசினஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் சூர்யா. நம்முடைய பிசினஸ் தமிழ் சேனலில் இதுக்கு முன்னாடியுமே எக்கச்சக்கமான பிசினஸ் சார்ந்த வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்குறோம். நீங்கள் புதுசாக எந்த தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் மட்டும் உங்ககிட்ட இருக்குன்னா உங்களுக்கான ஃபுல் கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ உடனே நம்முடைய பிசினஸ் தமிழ் சேனலில் இந்த ஒரு வீடியோனுடைய வியூவராக நீங்கள் வரீங்கன்னா சப்ஸ்கிரைபராக மாறுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன், அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுடைய பிசினஸ் வாழ்க்கைக்கு ரொம்பவே ஒரு தகுந்த ஒரு மேட்சாக இருக்கும். ஸோ நீங்களும் பிசினஸில் பெரிய பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான், ஒரு மிகப்பெரிய பிராண்டினுடைய ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நம்ம கிட்ட கிடச்சதுன்னா நம்மளுடைய ஸ்கில்ஸு, நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி, நம்மளுடைய எஃபோர்ட்டு, நம்மளுடைய டைம் இதெல்லாத்தையும் அப்படியே ஒரு சேர கொடுத்து நாம் அந்த பிராண்டை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் நாமளும் நம்மளுடைய பிசினஸில் மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு கண்டிப்பாக போக முடியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லெஜெண்டரி பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுல், தி டேஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய பிராண்டு தான். ஸோ அமுல் பிராண்டு கிட்டேருந்து நீங்கள் அவங்களுடைய ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுக்க முடியும். ஸோ ஒரு 3 types ஆஃப் ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க வந்து வழங்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமுல் கியாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அமுல் ஸ்கூப்பிங் பார்லர் ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிற இன்னொரு விஷயம் வழங்குறாங்க. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் அவங்களுடைய ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான இந்த 3 franchise நம்மளுடைய அமுல் உங்களுக்காக வழங்குறாங்க. ஸோ இந்த 3 franchisesயுமே நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றினா டீட்டெயில்ஸ் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமுல் கியாஸ்க், அதாவது அமுலோட சின்ன ஒரு ரீட்டைலான ஒரு ஷாப் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற பத்தின ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு ரெசிடென்சியலான ஏரியால வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த அமுல் கியாஸ்கினுடைய ஃப்ரான்சைஸி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால் எடுக்க முடியும். ஏன்னா மக்கள் வந்து ரீட்டைல அமுலினுடைய மில்காக இருக்கட்டும், அமுலுடைய பட்டராக இருக்கட்டும், அமுலுடைய கீ இந்த மாதிரி அமுலுடைய ஐஸ்கிரீம் சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாத்தையுமே வாங்குறதுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக விருப்பப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ரெசிடென்சியல் ஏரியாவில் நீங்க அமுல் கியாஸ்க வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதற்கான ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். உங்ககிட்ட 100 to 150 square feet ஒரு அழகான ஒரு கமர்ஷியலான ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த அமுல் கியாஸ்க்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ்ல ஒரு 3-phase எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது ரொம்பவே கட்டாயம். அதே மாதிரி 1+1, இப்ப நீங்க ஒரு ஆளு உங்களுக்கு இன்னொரு ஒரு ஆள் ஹெல்பரா, அதாவது நீங்களும் இன்னொரு ஒரு மேன் பவரும் இருந்தது அப்படின்னா இந்த அமுல் கியாஸ்க் பிரான்சைஸ் எடுத்து நீங்க ரன் பண்றதுக்கு ரொம்பவே எலிஜிபிளான ஒரு நபர். ஓகே, இதெல்லாம் இந்த கியாஸ்க்கு போதுமா? ஏன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் தேவை, ஒரு சில எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமே, கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும். ஸோ அமுலினுடைய இந்த கியாஸ்க்கு நீங்கள் ஃப்ரான்சைஸி அவுட்லெட்டாக எடுக்கிறதுக்கு நீங்கள் ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக வெறும் 25,000 கட்டினா போதும். 25,000 திருப்பி தந்துடுவாங்க. எஸ் கம்பல்சரி உங்களுக்காக திருப்பி தந்துடுவாங்க. ஸோ இந்த 25,000 நீங்கள் ரீஃபண்டபிளாக நீங்கள் எப்போ நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் வந்து சரிவர ரன் ஆகலை அப்படின்னு நீங்கள் உங்களுக்காக ஒரு தாட் வந்ததுன்னா நீங்கள் அவங்ககிட்ட இருந்து அந்த 25,000 வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ உங்ககிட்ட ஓனாக அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ் இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டலுக்கோ லீஸ்க்கோ நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க அமுல் சைட்லேருந்து அவங்களே வழங்கிடுவாங்க. ஸோ அதை இன்னொன்று அப்படியே அமுலோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஷாப்பினுடைய இன்டீரியரில் மாற்றணும் இல்லையா? ஸோ அதுக்குன்னு நீங்கள் ஒரு 80,000 இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா இந்த அமுலினுடைய ரீட்டைல் ஸ்டோராகவே அவங்க உங்களுக்காக மாற்றி கொடுப்பாங்க. ஸோ 25,000 + 80,000 அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரியான டெபாசிட். ஸோ அதை தாண்டி நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் இந்த அமுல் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்க்கு. ஸோ நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தா கூட ஒரு 3 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா அமுல் கியாஸ்கினுடைய இந்த ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அமுலினுடைய 2வது ஃப்ரான்ச்சைசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வழங்கக்கூடிய ஸ்கூப்பிங் பார்லர். இந்த ஸ்கூப்பிங் பார்லரில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் ஸ்கூப்பிங் பார்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால் வாங்க முடியாது, லைக் அமுல் பட்டரோ அமுல் கீயோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளால் வாங்க முடியாது. பட் அமுலினுடைய விதவிதமான ஐஸ்கிரீம்ஸ் நம்ம வந்து வாங்கலாம். ஸோ அவங்களுடைய சாக்லேட்ஸ் நம்ம வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போய் நம்ம உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் செட்டப்பில் அவங்களே அமைச்சு கொடுப்பாங்க. இந்த ஸ்கூப்பிங் பார்லர் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
உங்ககிட்ட 250 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு கமர்ஷியலான ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ் எவ்வளோ நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுவுமே அதே மாதிரி தான், ஓனாக இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டலாக இருந்தாலும் சரி, லீஸுக்காக இருந்தாலும் சரி, உங்களால் அப்படி 250 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்கக்கூடிய கமர்ஷியலான ஸ்பேஸு, உள்ளே வரக்கூடிய மக்களுக்கு டேபிள் சேர்லாம் கொடுத்து அவங்கள அப்படியே சர்வ் பண்ணி நீங்கள் கவனிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட இந்த ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் போதும் இந்த பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அண்ட் இதுவுமே நான் சொன்ன மாதிரி 1+1 மேன் பவர் தேவை. அண்ட் அதே மாதிரியே எலக்ட்ரிக்கல் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே ஒரு 3 ஃபேஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அண்ட் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் டெபாசிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் நம்மளுடைய அமுல் கிட்ட நீங்கள் அப்படி ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக அப்படி அழகாக டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷனாக இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக அவங்க வந்து உங்களுக்காக சொல்லிடுவாங்க. அண்ட் அதையும் தாண்டி இந்த எக்யூப்மெண்ட்ஸில் வாங்கணும் இல்லையா, ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கட்டும் இல்லைனா அந்த ஐஸ்கிரீம் வைக்கக்கூடிய மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து ஒரு 3 லேக்ஸ் அவங்ககிட்ட அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்கூப்பிங் பார்லர் செட்டப்பை அமுல் உங்களுக்காக அழகாக அப்படியே அமைச்சு கொடுப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே அந்த இன்டீரியர் காஸ்ட்டாக இருக்கட்டும், இதுக்குள்ளே அவங்களுடைய பிராண்டிங், அது வெளியில் வைக்கக்கூடிய போர்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், உங்களுக்கு ஏற்ற இடம், உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸை மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும், மற்ற எல்லா விஷயங்களுமே அமுல் தரப்புல அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 லேக்ஸ் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக தேவைப்படும். நான் சொன்ன இந்த 3 லேக்ஸ் ப்ளஸ் அந்த 50,000 தாண்டி அடிஷ்னலாக நீங்கள் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கையில் வச்சிருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்காக மந்த்லி 40,000 கண்டிப்பாக ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியலான ஏரியா, மக்கள் அதிக அளவில் வந்து போகக்கூடிய ஏரியா, யங்ஸ்டர்ஸ் அதிகளவு இருக்கக்கூடிய ஏரியா, கிட்ஸ் அதிகளவு இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த அமுலினுடைய ஸ்கூப்பிங் பார்லரை நீங்கள் தாராளமாக எடுத்து ரன் பண்ண முடியும். இதே லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற 3வது ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுலினுடைய ரயில்வே பார்லர் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ நல்ல ஒரு பிஸியான ரயில்வே ஜங்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு நம்ம ஊருக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் தவிர்த்துட்டு மெயினான சிட்டி இருக்கும் இல்லையா, லைக் சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், இந்த மாதிரி ஒரு மேஜரான ரயில்வே ஸ்டேஷனில் இந்த அமுல் ஃப்ரான்ச்சைசியை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரியே உங்களுடைய சுற்றுவட்டார பகுதியில் இந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் அமுலுடைய ஃப்ரான்ச்சைசி வந்து மிஸ் ஆகுது, உங்களுடைய ஃப்ரான்ச்சைசி எங்களுக்குள்ளே இல்லையே அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அவங்ககிட்ட இந்த ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்குமே அதே தான், குறைஞ்சது ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த கமர்ஷியலான ஸ்பேஸ் அங்கே அமைக்கக்கூடிய அளவுக்கு இடம் இருந்தது அப்படின்னா போதும். ஏன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு நம்மளால் எந்த இடமும் வந்து இது என்னோட இடம் தான் அப்படின்னு சொல்லி வாங்கிக்க முடியாது. ஸோ அதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் அமுல் கிட்ட தெரிவிச்சிங்கன்னா அவங்களே எப்படி லைசன்ஸ் வாங்கணும், அண்ட் அவங்களே எப்படி ரயில்வே டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஃப்ரான்ச்சைசி இருக்கா இல்லை அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லேக்ஸ்லேருந்து ஒரு 4 லேக்ஸ் வரைக்கும் இந்த அமுலினுடைய ரயில்வே பார்லர் அமைக்கிறதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ இதுதான் மேஜரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அமுலுடைய ரயில்வே பார்லருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா பிராண்டிங்ஸோ இல்லை மற்ற மாதிரியான விஷயங்களோ எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் 4 லேக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா அமுலுடைய ரயில்வே பார்லர் பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக எடுத்து ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம், இதுக்கான செட்டப் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் அதையும் தாண்டி லீகலாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படும் இல்லையா. ஸோ லீகலாக தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஒரு ஃபுட் பேஸ்டு ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க இல்லையா. ஸோ அதனால் FSSAI அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் சேஃப்டி ப்ராடக்ட்ஸினுடைய இந்த சர்டிஃபிகேட் ஆனது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கான GST சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். அதே மாதிரி உத்தியோக ஆதாரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சில பல சலுகைகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப கம்பல்சரியாக நீங்கள் அழகாக அப்படி டாக்குமெண்ட்டாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை எந்த தொந்தரவுமே இல்லாமல் சூப்பராக ரன் பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, எல்லாமே சொல்லிட்டு ஓகே கிளியர். இதை நான் எப்படி போய் அப்ளை பண்ணுறது, நான் யாருக்கிட்ட போய் கேட்குறது, அவங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே ஒரு அழகான ஒரு இமெயில் மூலமாக உங்களுடைய ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை நீங்கள் அழகாக அப்படி சென்ட் பண்ணிங்கனாலே போதும். அண்ட் உங்களுடைய லொக்காலிட்டியை சுற்றி மக்களுடைய பரப்பளவு எந்தளவுக்கு இருக்குது, மக்கள் நல்ல நடமாட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி தானா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கான அப்ரூவல் வந்து வழங்குவாங்க. ஸோ அந்த இமெயில் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், retailamul.coopi அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் மெயில் பண்ணால் போதும். இல்லைனா கஸ்டமர் கேர் நம்பர் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு கூட நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுக்கான விஷயங்களை வந்து தெரிவிக்கலாம். ஸோ என்ன கஸ்டமர் கேர் நம்பர் அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன், 02268526666 02268526666. இந்த கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிக்கான அப்ரோச் நீங்கள் பண்ணீங்கன்னா தாராளமாக அமுலுடைய ரீட்டைல் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும், நீங்களும் கை நிறையா லாபம் சம்பாதிக்க முடியும். அண்ட் இப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எடுத்துட்டோம், நான் இன்வெஸ்ட்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு மந்த்துக்கு எனக்கு தோராயமாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கான ப்ராஃபிட் கால்குலேஷனே சொல்கிறேன், பக்காவாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லேக் to 10 லேக் வரைக்கும் வந்து சேல்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்துட்டோம்னா என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன விதமான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். இப்போது மில்க் வந்து நல்லா
சேல் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு மில்க்ல இருந்து 2.5% ப்ராஃபிட் மார்ஜினா கிடைக்கும். இல்ல அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மில்க்ல இருந்து வரக்கூடிய மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்க சேல் பண்ணீங்கன்னா 10% உங்களுக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் நீங்க சேல் பண்ணும்போது 20% வரைக்கும் உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவே நீங்க ஸ்கூப் ஐஸ்கிரீம்ஸ் நீங்க விற்கிறீங்கன்னா 50% வரைக்கும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அமுலினுடைய இந்த 3 கைண்ட் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் நீங்க எடுத்து நடத்துறீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரியான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தாண்டியும் உங்களுக்கு லாபம் வரும். ஆனால் அதையும் தாண்டி இப்போ ஒரு 8 lakhs ஒரு அப்ராக்சிமேட்டா சேல் ஆகுதுன்னு வச்சுக்கோமே, அதுல இருந்து 15% உங்களுக்கான ப்ராஃபிட் மார்ஜின் வச்சா கூட அதுல இருந்து கண்டிப்பா 1,20,000 உங்களுடைய மந்த்லி ரெவென்யூவா ஜெனரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு சில செலவெல்லாம் போக உங்களுக்கு ஒரு 40,000 கூட நீங்க செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் 80,000 உங்களுக்கான லாபம் தான். இந்த ஒரு வீடியோல அமுலினுடைய 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அதுக்கான ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறதையுமே சொல்லியாச்சு. அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி எல்லாம் நமக்கான சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த இண்டிவிஜுவல் ஃப்ரான்ச்சைசி, இதுல இருக்கக்கூடிய 3 ஃப்ரான்ச்சைசி ஒன்றும் இல்லையா, அதுல இண்டிவிஜுவலான ஃப்ரான்ச்சைசி உங்களுக்கு தேவைப்படுது, அதை பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அதை பத்தின ஃபுல் வீடியோ தெரிவிக்கிறதுக்கும் நான் ரெடியா இருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்முடைய ஃப்ரீடம் ஆப்ல நீங்க எந்த ஃப்ரான்ச்சைசி பிசினஸ் எடுத்து ரன் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்காக கம்ப்ளீட் கைட்லைன் கொடுக்கறதுக்காக கோர்ஸும் இருக்கு. ஸோ இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் பயன்படுத்தி ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு குட்டி டாட்டா பாபியோட கிளம்பிக்கிறது, நான் உங்கள் சூர்யா. பாய் பாய், டேக் கேர்.